ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 ஸ்லாஸ் ஆன் யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளுடைய தமிழ் 24 கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலாக ஒரு வண்டி, மாருதி சுசுக்கியில் போட்ட வண்டி தான் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ரிட்ஸ். இந்த அந்த வண்டியோட ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். ஆனால் உள்ளே வந்து ஸ்பேஸ் வந்து ஸ்விஃப்டில் எப்படி இருக்குமோ ஸோ அதே ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டிக்கி ஆக்சஸும் இந்த வண்டியில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் சேம் அஸ்யூஷுவல் ஸ்விஃப்ட் எப்படி கொடுக்கும் அதே மாதிரி தான் வந்து கொடுக்கும். இந்த வண்டி எடுத்துருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்எம் கிளப்பவுர், அவங்க பெரிய வண்டிக்கு ரொம்ப ஃபேமஸு. இப்போது ரீசெண்டாக இது வந்து அப்டேட்டில் வந்து எடுத்துருக்கிறாங்க. இந்த வண்டி நல்ல கண்டிஷனில் இருந்ததுனால ஃபுல்லாக செக் பண்ணி வந்து மைலேஜும் கொடுக்கும் அப்படிங்கிறக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க வெளியே இருந்து எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அந்த ஃபுல் டேங்க் ஃபியூல் ஃபில் பண்ணி டீசல் ஃபில் பண்ணி ஸோ மைலேஜ் எல்லாமே வந்து நமக்கு எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ மைலேஜ் வந்து ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து இந்த வண்டி வந்து கொடுத்துருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இன்ஜின் வைஸ் பக்காவாக இருக்க போய் தான் இந்த வண்டி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து நம்மளோட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த வண்டியை தான் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போது இந்த வண்டியில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இவங்களை காண்டாக்ட் பண்ணுறக்கான நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எம்எஸ்எம் கிளப்பாவூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம், தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய வழியில் பாவூர் சத்திரம் இருக்குது. பாவூர் சத்திரத்துக்கு அடுத்த பக்கமாக பார்த்தீங்கன்னா கிளப்பாவூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம், அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் வந்து பார்க்கணும். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே அல்டிமேட்டடாக இருக்கும். ஸோ நிறைய ஸ்பெக்கு வந்து சின்ன வண்டியில் இவ்வளோ ஸ்பெக் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸ்பெக்கு அப்படின்னா இவங்க வந்து எக்ஸ்டர்னலாக அந்த வண்டி வச்சிருந்த கஸ்டமர் நிறையா உள்ள வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, வண்டி எப்படி இருக்குது, மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் எல்லா டீட்டெயிலும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மாருதி சுசுக்கியில் ரிட்ஸ் விடிஐ மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2012 மாடல். வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் ஃபோக்லாம்ப் வந்து வருது. வண்டியோட கலர் பார்த்திங்க அப்படின்னா மெரூன் ரெட் கலர். வண்டி பாடி கண்டிஷன் நல்லா சூப்பராகவே வந்து இருக்குது, அப்படியே நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டீசல் வேரியண்ட் அப்படிங்கனால உங்களுக்கு மைலேஜ் லிட்டருக்கு பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த வண்டி 20க்கு மேலே தான் உங்களுக்கு மைலேஜ் வந்து கொடுக்கும். எக்ஸ்டீரியரும் பாருங்கள் எப்படி தக தகன்னு மின்னுதுன்னு பாருங்கள். நல்லா மெயின்டெனன்ஸ் பார்த்து பார்த்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளோட்டட் ரைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹேண்ட் ரைல்ஸ் வந்து மேலே வந்து போட்டுக்கிறாங்க. வண்டியோட அப்படியே ஃப்ரண்ட் சைடு அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்கள். அந்த ஷைனிங் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெயிலோட ஷேடோ மட்டும்தான் தெரியுதுங்களா. ஸோ இப்போ வண்டியோட டயர் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். டயர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே பிராண்ட் நியூ புது டயர் தான் வந்து போட்டிருக்காப்புல. டயர் பாயிண்ட்டோட கண்டிஷனே அப்படியே லைவாக பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து புது டயர் தான், அங்கே குறையாக இருக்கும் அங்கே குறையாக இருக்கும் அந்த மாதிரி வந்து இல்லவே இல்லை. எல்லாமே அப்படியே வந்து புது டயர் தான் வந்து போட்டுக்கிறாங்க. வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்டீரியர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோர் பேட் சைட்லேருந்து ஆரம்பிப்போம். டோர் பேட் சைடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைவாக பாருங்கள். நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும். ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூவில் என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. ஏசி இருக்குது, ஏசி வந்து நல்லா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்க்கலாம். கிலோமீட்டரை நீங்கள் வந்து அப்படியே வந்து லைவாக வந்து பார்த்துக்கோங்க. 154,000 வந்து ஓடி இருக்குது. செட்டை பொறுத்தளவுக்கு சோனி மியூசிக் செட்டு வந்து போட்டுக்கிறாங்க. ஆக்ஸ் யூஎஸ்பி எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுவுமே சூப்பரான பர்ஃபெக்டான ஒர்க்கிங்கில் இருக்குது. அந்த டேஷ்போர்டெலாம் அப்படியே வந்து ஒரு பாலிஷ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பார்க்குறக்கு அப்படியே வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கு. அண்டு அப்படியே வந்து நம்ம சீட் கவர்ஸ் சைடு வந்து வரலாம். சீட் கவர்ஸை பொறுத்தளவுக்கு கம்பெனி சீட் கவர்ஸில் வந்து அப்படியே வந்து இருக்குது. அந்த ஒரிஜினாலிட்டி வந்து அப்படியே வந்து வச்சுருக்கிறாங்க. 2012 மாடல், ரெண்டாவது நாள் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து கிடக்கு. நம்ம பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனை இப்போ பார்க்கலாம். பேக் சைட் சீட் கவர்ஸ்களோட கண்டிஷனே அப்படியே வந்து லைவாக வந்து பாருங்கள். இப்படி தாங்க இருக்குது. அந்த டோர் பேட் சைட்லாம் பாருங்கள் இவ்வளோ ஒரிஜினாலிட்டி தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருந்தீங்களா. டாப் அப்போசர்லாம் நல்லா க்ளீனாக வச்சுருக்கிறாங்க. ஸோ சோனி செட்டு போட்டுக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் வந்து பேக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. கட் மேட்டு எல்லாமே வந்து வண்டியில் வந்து கிடக்குது. ஃப்ரண்ட் டேஷ்போர்டு வியூ வந்து இப்படி தான் இருக்குது. டாப் அப்போசரோட கண்டிஷனே அப்படியே லைவாக வந்து பாருங்கள். வண்டியோட டிக்கி சைடு தான் நம்ம இப்போ வந்து நிற்கிறோம். பின்னாடி இருக்கக்கூடிய பக்கத்தை அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் டிக்கி சைடு உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லாவே வந்து இந்த வண்டியில் வந்து இருக்கும். டிக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிக்கி ஸ்பேஸ் அப்படியே வந்து லைவாக வந்து பாருங்கள். ஜாக்கி வீல் ஸ்பேனர் எல்லாமே வந்து அவைலபிளாகவும் இருக்குது. ஸ்டெப்னி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டெப்னியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அப்பளவில் கிடக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60-70% இருக்கும்.
அந்த சைடெலாம் எப்படி ஒரிஜினாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். நம்ம சேனலில் எப்போவுமே பார்த்திங்கன்னா இன்ஜினோட ஹெட்ரூம் வண்டிகளுக்கு வந்து காமிச்சிருவோம். இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் ஹெட்ரூம் வந்து நம்ம லைவாக காமிக்க போகிறோம். அந்த பேனட்டில் இருக்கக்கூடிய அந்த டோர், அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கவர்ஸை பார்த்துக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இந்த வண்டியில் உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துடும். இன்ஜினோட ஹெட்ரூம் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அப்படியே இந்த இன்ஜினோட எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லி பாருங்கள். அந்த இன்ஜின்லாம் எவ்வளோ ஒரிஜினாலிட்டி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த ப்ளக் சைடு எங்கேயுமே அந்த ஆயில் கசி வந்த மாதிரி எதுவுமே வந்துருக்காது. ஏன்னா அப்படியே வந்து பேக்கடாகவே வந்து வண்டி இருக்குது. பேட்டரிக்கு வாரண்டி வந்துருக்கு. இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். டீசல் இன்ஜின் ஒரு கிக்கிலே வந்து ஸ்டார்ட் ஆகிறது. இப்போ இன்ஜினோட ரேஸ் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்கு. நல்ல ஒரு ஸ்மூத்தான வைப்ரேஷனில் தான் வந்து வண்டி வந்து ஓடிட்டுருக்கு. வேறு எக்ஸ்ட்ரா நாய்ஸஸ் எதுவுமே வந்து வண்டியில் வந்து கிடையாது. வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாருதி சுசுகி ரிட்ஸ் விடிஐ டீசல் வண்டிக்கு அவங்க கொட் பண்ணிடக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு எம்எஸ்எம் பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து கொட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்ஜின்லேருந்து வண்டியில் டயர்லேருந்து எதுவுமே எடுத்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கிறனால இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் 270,000 ரூபா. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவங்களோட கார் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும், கண்டிப்பாக இதில் நெகோஷியபிள் பண்ணி தான் வந்து இது வரைக்கும் வந்து வண்டி எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வண்டிக்கும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயும் கண்டிப்பாக வந்து குறைச்சி வந்து கொடுப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு குறையும், அப்புறம் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரில் வந்துனாலும் விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி கேட்டு ரேட்டை பேச முடிஞ்சால் பேசிவிட்டு கூட நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். வண்டி கண்டிஷன் வந்து பக்காவாக இருக்குது. வண்டியை வந்து விட்டுற வேண்டாம், அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ இந்த வண்டி வேணுன்னா உடனே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அந்த ஆளுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் கார் வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.